ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ்க்கு கண்டினியூஸாக 13 hours வீடியோஸ் வந்து வெனஸ்டே கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு லாஸ்ட் ஒரு 2 days கிட்டத்தட்ட ஒரு 30 மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்து, எங்கேயுமே போல், வீட்டில் மட்டும்தான் உட்காந்து கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது இந்த வருஷம் நிறையா வேக்கன்சி, 9000+ வேக்கன்சிஸ் இருக்கிறதுனால நம்ம தமிழ்நாட்டில் நம்ம மக்களை கண்டிப்பாக கிளியர் பண்ண வச்சிடணும். கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ வந்துருங்க, மிஸ் பண்ணாமல். வெனஸ்டே மேரத்தானுக்கு நான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ்லாம் காமிக்கிறேன், ரொம்ப குவாலிட்டியான கொஸ்டின்ஸ். சி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாம்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம அஃபேர்ஸ் க்ளவுட் அவங்க ஆப்லேருந்து எடுத்தது. அதுக்கப்புறம் நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப், ஸோ பவர் பை ஆலிவ் போர்டு, ஸோ அதுலேருந்து சில டிஐ, ஸோ இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான டிஐ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் மக்களே. ஸோ எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான டிஏ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ஃபேஸ் க்ளவுட்லேருந்து எடுத்துட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம மாக் டெஸ்ட் கேஆர் லாஜிக்ஸ் ஆப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உள்ள மாக் டெஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப எஃபர்ட் போட்டு, ஸோ ரொம்ப எக்ஸ்பர்டட் பேட்டர்னில் உள்ள டிஏ பார்த்து பார்த்து எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபேஸ் க்ளவுடு அவங்களோட டிஏ ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மாக் டெஸ்ட் கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் உள்ள மாக் டெஸ்ட்டில் உள்ள டிஐ, ஸோ இந்த மாதிரி ரொம்ப குவாலிட்டியான மாக் டெஸ்ட் கரெக்டான எக்ஸாம்ஸ் லெவலில் உள்ளதெல்லாம் நான் அன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல், அதாவது வெனஸ்டே அன்னைக்கு, மறக்காமல் எந்த இதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் இந்த மாதிரி இது வந்து நம்ம ஆப்பில் உள்ளது. ஸோ டைம் அண்ட் ஒர்க் பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ், போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் பேஸ் பண்ணது நிறையா இருக்குது, இன்னும் வந்துக்கிட்டே இருக்கும். அது காமிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிரும். இது வந்து போன வருஷம் பிஓ மெயின்ஸோட மெமரி பேஸ் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி அக்கச்சக்கமாக இருக்குது மக்களே. ஸோ பார்த்துருப்பேன்.